இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு புனித தூரிபியஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது வந்து ஸ்பெயின் தேசம். பிறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம். சிறு வயதிலேயே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியதால் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறார்கள். அந்த கல்வியை சிறந்த முறையில் படித்து முடித்த பின் இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக தன்னையே உருவாக்கி கொள்கிறார். மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு திடீரென்று ஒரு குருவாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை எழவே, தன்னுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடு குருத்துவ பயிற்சி முடித்த பிறகு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருடைய ஞான ஒழுக்கத்தையும் இவருடைய பக்தியையும் பார்த்த திருச்சேபனுடைய பெரியவர்கள் இவரை வந்து ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தி பெரு நாட்டிற்கு அனுப்புகிறார்கள். பெரு நாட்டில் சென்று அங்கு இருந்த அந்த பூர்வ குடிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவித்து பெரு நாட்டினுடைய அப்போஸ்தலர் என்று கூட இவர் அழைக்கப்படுகிறார். காரணம், அந்த நாட்டில் பூர்வ குடிகள் கத்தோலிக்க மதத்திற்கு வருவதற்கான அடிப்படையான காரணமாக இருந்தவர் தான் இந்த புனித தூரிபியஸ். அந்த நாட்டில் வளர்ச்சி பணிகளில் இவர் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கல்வி கூடங்கள் மற்றும் தேவாலயங்கள் குரு மடங்கள் அப்படி என்று அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பணியிலும் தன்னையை ஈடுபடுத்தி வாழ்ந்தார். ஒரு புனிதத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய இறப்பு எப்பொழுது வரும் என்று சரியாக கணித்து அந்த நாளையும் அந்த நேரத்தையும் கணித்து பிறகு இறைவனுடைய சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் அனைத்துமே இந்த பூ உலகத்தினுடைய நன்மைக்காகவும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான மாதிரியான ஒரு புனிதர் தான் இந்த புனித தூரிபியஸ். இவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த திறமைகளை மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக மட்டுமே பயன்படுத்துவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சுயநலத்திற்காக இதை பயன்படுத்த மாட்டோம் என்று இன்றைக்கு உறுதியேற்போம். ஒரு நிகழ்வு ஒன்று சமீபத்தில் படித்தேன். இதனுடைய தலைப்பு படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு ரயில்வே சந்திப்பு. அந்த சந்திப்பில் உங்களுக்கு தெரியும், ரயில்வே சந்திப்பில் ரயில்வே ஜங்ஷனில் நிறைய டிராக்குங்க போவோம். வெவ்வேறு இடத்துக்கு போக வேண்டிய இடத்திற்காக சில நேரங்களில் அந்த ரயில்வே பெட்டிகளை சரி செய்வதற்காக தனியாக அந்த ரயில்வே பாதைகள் இரும்பு பாதைகள் கூட தனியாக இருக்கும். அந்த இடத்துல அதை சரி செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு ஜங்ஷனில் ஒரு கூட்ஸ் வண்டி ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வருகிற நேரத்தில் கிரீன் சிக்னல் போட்ட அந்த ரயில்வே பாதையில் ஒரு 10-15 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த தடத்தில் கண்டிப்பாக ரயில்கள் வரும் என்று தெரியும். அந்த இடத்துல பச்சை சிக்னல் போடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எந்தவித கவலையும் இன்றி பச்சை அல்லது கிரீன் சிக்னல் போட்டு இருந்தும் அந்த இடத்துல 15 சிறுவர்கள் கவனக்குறைவாக வேண்டுமென்றே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அருகில் சிவப்பு சிக்னல் போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரே ஒரு சிறுவன் மட்டும் விளையாடி கொண்டிருக்கிறான். காரணம், அவனுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பச்சை சிக்னல் இருந்தால் அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, சிவப்பு சிக்னல் இருந்தால் அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். காரணம், சிவப்பு சிக்னல் இருக்கிற இடத்துல வண்டிகள் வராது அப்படி என்று இந்த ஒரு குழந்தைக்கு தெளிவாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அந்த இடத்துல கூட்ஸ் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரயிலை உடனடியாக சடன் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. இந்த இடத்துல அந்த ரயில்வே ஓட்டுநர் பச்சை சிக்னல் போடப்பட்டிருக்கிற அந்த வழித்தடத்தில் சென்றால் 10 குழந்தைகளை கொல்ல நேரிடும். ஆதலால் சிவப்பு சிக்னல் போட்டிருக்கிற அந்த பாதையில் சென்றால் இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் கொல்லப்படுவான் அப்படி என்று மனதில் அவர் நினைத்து கொண்டு அந்த 10 சிறுவர்களை காப்பாற்றும் பொருட்டு இந்த ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்த அந்த ட்ராக்கில் ட்ரெயினை விட்டு அந்த குழந்தையை அவர் கொன்று விடுகிறார். இந்த ரயில் பெட்டியும் நிறுத்தப்படுகிறது. அடுத்த நாள் செய்தித்தாட்களில் இந்த ரயில் ஓட்டுநர் மிக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு 10 குழந்தைகளோட உயிரை காப்பாற்றி விட்டார் அப்படி என்று செய்தியில் வந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதுதான் நாம் வாழ்கிற ஒரு உலகம். தவறு செய்த விதிமுறைகளை கடைபிடிக்காத அந்த 10 குழந்தைகளை காப்பாற்றும் பொருட்டு தவறே செய்யாத விதிமுறையை சரியாக பின்பற்றிய அந்த குழந்தையை கொன்றுவிட்டு இன்றைக்கு உலகம் ஒரு கூட்ட அல்லது குழு மனப்பான்மையோடு தவறே செய்தாலும் அதை சரி என்று நியாயப்படுத்துகிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த 10 குழந்தைகளை காப்பாற்றியது தவறா என்று கேட்டீர்கள் என்றால் காப்பாற்றியது நியாயம்தான். அதே நேரத்தில் தவறே செய்யாத விதிகளை கடைபிடித்த அந்த குழந்தையை கொன்றது நியாயமா என்பது தான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் திருச்சட்டங்களை கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் திருச்சட்டங்களை மாற்றவோ அழிக்கவோ வந்தேன் என்று நினைக்காதீர்கள், மாறாக அதை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி, இந்த திருச்சட்டங்களை முறையாக பின்பற்றுவோர் விண்ணரசில் மிகப்பெரியவராக கருதப்படுவார்கள், ஆனால் இந்த திருச்சட்டத்தை மீறி தவறாக கற்பிப்போர் விண்ணரசில் மிகச் சிறியவராக கருதப்படுவார்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டங்களை இன்னும் கூட்டி பெருக்கி மக்களுக்கு பெரும் சுமையாக வைத்ததைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல கண்டிக்க விரும்புகிறார். இந்த கட்டளைகளுடைய சுருக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால், கடவுளாகிய ஆண்டவருக்கு நம்ம முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பும் ஆராதனையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இரண்டாவது பகுதியாக, நம்மை நாம் அன்பு செய்வது போல நம்மை அடுத்திருப்பவருக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அனைத்து கட்டளைகளுடைய சாராம்சம் என்று நமக்கு தெரியும். கடவுளுக்குரிய மரியாதை, ஓய்வு நாளுக்குரிய ஒரு மரியாதை, நம்முடைய பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தர வேண்டிய ஒரு மரியாதை, பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு, எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய உயிருக்கோ உடைமைக்கோ தீமை செய்யாத ஒரு வாழ்வு, இதுதான் கட்டளைகளுடைய சுருக்கம் என்று கூட சொல்லலாம். இந்த கட்டளைகளின்படி வாழ்வது தான் இறைவன் திருமுனையில் நாம் நீதிமானாக வாழ வேண்டிய ஒரு வாழ்வு என்பதைத்தான் சங்கீதம் 119 தெளிவாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, திருப்பாடல் 119, இந்த திருப்பாடல் தான் திருச்சட்டங்களுடைய திருப்பாடல், ஆண்டவருடைய நியமங்களினுடைய திருப்பாடல், ஆண்டவருடைய கட்டளைகளினுடைய திருப்பாடல், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நியமங்களின்படி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நியமங்களுக்கு நாம் மதிப்பு தர வேண்டும், எதை செய்தால் நம்முடைய வாழ்வு வளர்ச்சி உறும், எதை செய்தால் நம்முடைய வாழ்வு சிறுமைப்படுத்தப்படும், எதை செய்தால் நம்முடைய வாழ்வு இறைவன் திருமுன்னிலையில் உயர்த்தப்படும் என்ற அழகான விளக்கங்களை தருவது தான் இந்த திருப்பாடல் 119. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் மாப் மைண்ட்செட் அல்லது மாப் மென்டாலிட்டி என்று சொல்வார்கள், எல்லோரும் இதை செய்கிறார்கள் அதனால் நானும் இதை செய்வேன் என்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் சரி, இது தவறு, ஆண்டவர் முன்னிலையில் இது திருச்சட்டங்களுக்கு எதிரானது, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு முறையானது இது அல்ல அப்படி என்று ஒவ்வொரு முடிவுகளிலும் ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்கிறதா என்று நம்முடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்கிற பொழுது, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்கிறதா, இது ஆண்டவருடைய கட்டளைகளின்படி எடுக்கப்படுகிற ஒரு முடிவா என்று ஆய்ந்து அறிந்து நம்முடைய முடிவுகளை எடுக்கிற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் ஆண்டவரிடமிருந்து வருகிற ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகம் போகிற போக்கை விட்டுவிட்டு இறைவனுடைய பாதையில் நடக்க வேண்டிய ஒரு வரத்தையும், வருகிற இந்த தவக்காலத்தில் நம்முடைய பழைய பாவ பழக்கப்பட்ட வாழ்வை முற்றிலும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்கான ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து அவருடைய நியமங்களின்படி வாழ்ந்து அவர் முன்னிலையில் நீதிமான்களாக வாழ வேண்டிய வரத்தை இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.